அமரர் கல்கி அவர்களுடைய ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையை தான் சென்ற பதிவில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதோடைய இரண்டாம் பாகத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பேங்க் குமாஸ்தா சவுந்தரமும் அவருடைய மனைவி தங்கமும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. தங்கம் அவள் அக்கா வீட்டு விசேஷத்துக்கு ஒரு பித்தளை ஒட்டியானம் போட்டுட்டு போய் அவமானப்பட அவளுக்கு எப்படியாவது தங்க ஒட்டியானம் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினச்ச சவுந்தரம் தங்கத்தோடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவளுக்கு ஒரு தங்க ஒட்டியானம் வாங்கிட்டு வைரத்தோடுக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு வராரு. இது நடந்ததுக்கப்புறம் அவர் நடவடிக்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது. எப்பவுமே பயத்தோட படபடப்பாக இருக்காரு. அப்போது திடீர்னு ஒரு நாள் கடுதாசி எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போக இருந்த சவுந்தரம் அவர் மனைவி தங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்படி ஓடி போகிற அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன பார்க்கலாம் இந்த பதிவில். இந்த கதை நகரும் போது அடுத்து இதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு யூகம் வரும். ஆனால் யாரும் எதிர்பாராத இடத்துல ட்விஸ்ட் வைக்கிறது தான் திரு கல்கி அவர்களுடைய ஸ்டைல் ஆச்சே. அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை தெரிஞ்சுக்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. இது திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பித்தளை ஒட்டியானம். தங்கத்துடைய பிறந்தநாள் அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பணம் வாங்க வந்தவங்களுடைய கூட்டம் பேங்க்கில் அதிகமாக இருந்தது. பட்டுவாடா பண்ணுறதுக்காக வச்சுருந்த பணமும் சவுந்தரத்துக்கிட்ட தீந்து போச்சு. அந்த சமயத்தில் தான் மேனேஜிங் டைரக்டர் ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் வந்திருக்கிறதாகவும் ஒவ்வொரு குமாஸ்தாவும் வந்து பணம் வாங்கிட்டு போகும்படியும் சொல்லியிருந்தார். சவுந்தரம் பணம் வாங்க போயிருந்த சமயத்தில் மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் அவர் பிஸியாக இருந்த நேரம் பார்த்து சவுந்தரம் 2 கட்டு நோட் எடுத்து தான் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டாரு. அப்புறம் 5000 ரூபாய்க்கு கணக்கு எழுதிட்டு ஒன்றும் தெரியாதவன் மாதிரி வந்து தான் சீட்டில் உட்காந்துக்கிட்டாரு. அன்றைக்கி சாயங்காலம் பேங்க்கு சாத்துற வரைக்கும் சவுந்தரராஜனுக்கு திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. யார்கிட்டையாவது அதிக பணம் இருக்கான் அப்படின்னு மேனேஜிங் டைரக்டர் கேட்டால் பேசாமல் போய் உண்மையை ஒத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு தயாராக இருந்தார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. அடுத்த நாளும் பேங்க்கில் ஏதாவது கசமுசா நடக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தார். எல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்தனால சவுந்தரராஜனுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இவங்க பேங்க்குக்கு எதிர்ப்புறமாக ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் இருக்கிற மேல்மாடி அறைகளை சவுந்தரம் உட்கார்ந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து ரொம்ப நல்லா பார்க்கலாம். தங்கத்துக்கு ஒட்டியானம் வாங்கி கொடுத்த 4வது நாள் எதர்ச்சியாக சவுந்தரம் அந்த மாடி அறைகளை பார்க்கும்போது ஒரு ஆசாமி கையில் புத்தகத்தோடு உட்கார்ந்து தன்னையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போதும் அவர் தன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தார். சவுந்தரத்துக்கு என்னன்னு சொல்ல முடியாதபடி ஒரு பயம் உண்டாயிடுச்சு. யார் இவன், இவர் மூஞ்சி எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு யோசனை பண்ணார். அந்த நபர் யாருன்னு ஞாபகத்துக்கு வந்ததும் இவருக்கு அப்படியே கதி கலங்கி போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தங்கத்துடைய அக்கா வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா, அங்கே தான் இந்த ஆசாமியை பார்த்தாரு. கேட்டியா, ராமானுஜம் இப்போ சிஐடியில் இருக்கானாம் அப்படின்னு யாரோ சொன்னது இவர் காதில் விழுந்தது. அவரு தான், அவரே தான் அப்படின்னு உறுதியானதும் சவுந்தரத்துக்கு உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சுது. இந்த சிஐடி போலீஸ்கார இங்கே எதுக்காக வந்திருக்கான், இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ எதுக்கு வரணும், ஒருவேளை பேங்க்கில் பணம் காணாமல் போயிடுச்சுன்ட்டு யாருக்காவது தம் மேலே சந்தேகம் வந்திருக்குமா, அதனால தான் தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாரு. அடுத்த நாள் அவர் பேங்க்குக்கு போகும்போது இன்றைக்கி இந்த மாடி பக்கம் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இடத்துல போய் உட்கார்ந்தாலும் அவரையே அறியாமல் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாரு. ஆனால் அங்கே சிஐடி காரன் இல்லை, போன உயிர் இவருக்கு அப்போ தான் திரும்ப வந்தது. அப்பப்பா, இந்த ஒரு தடவை போதும், இனிமேல் இப்படி ஒரு தப்பை பண்ணவே கூடாது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் வாசலில் மேனேஜிங் டைரக்டருடைய கார் வந்து நின்றுச்சு. அவர் பேங்க்குக்குள்ளே வந்து சரியாக 10வது நிமிஷம் சவுந்தரராஜன் எதர்ச்சியாக அந்த ஹோட்டல் ரூமை பார்த்தாரு. அங்கே அதே சிஐடி இவரை மறைச்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். போச்சுடா, தெரிஞ்சு போச்சு, நான் தான் எடுத்தேன்னு இந்த மேனேஜிங் டைரக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் தான் இந்த சிஐடி கிட்ட சொல்லி என்னை வேவு பார்க்க சொல்லியிருப்பார். அதனால தான் மேனேஜிங் டைரக்டர் வந்ததும் பின்னாடியே இந்த சிஐடியும் வந்து நோட்டை விடுறாரு. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே கண்டிப்பாக என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு பயந்து நடுங்கினார் சவுந்தரராஜன். ஆனால் சாயங்காலம் பேங்க்கு சாத்துற வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. இப்படியே 4 நாள் போச்சு. ஒவ்வொரு நாள் பேங்க்குக்கு போகும்போதும் அந்த சிஐடி காரன் இன்னைக்கு இருக்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையிலே போவார்.
ஆனால் அங்கே அவருடைய மூஞ்சியை பார்த்ததும் இவருக்கு ஏமாற்றமாயிரும். நாளுக்கு நாள் இவருடைய படபடப்பும் பீதியும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. தங்கத்துக்கு இவர் மேலே இருக்கிற சந்தேகமும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பேங்க்குக்கு போன போது தான் ரெண்டு குமாஸ்தாக்கள் நின்று கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹே, உனக்கு விஷயம் தெரியுமா? பேங்க்கில் ஏதோ பணம் காணாமா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேங்க்கில் நடந்த திருட்டுக்கள் பற்றியும் அதில் எப்படி எப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் எல்லாம் கிடைச்சிது அப்படின்னு தெரிஞ்சதும் சவுந்தரராஜனுக்கு சப்த நாடிகளும் ஒடுங்கி போச்சு. தான் தான் எடுத்துன்னு வெளியில் தெரியறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பித்தார். இந்த நகைக்கடையில் ஒட்டியான வாங்கின போதும் வைரத்தோட ஆர்டர் கொடுக்கும் போதும் இவர் தான் கையெழுத்து போட்டிருந்தார். ஒருவேளை அங்கே போய் விசாரித்தாங்கன்னா உண்மை வெளியில் வந்துடுமே அப்படின்னு பயந்து அன்றைக்கு சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது சவுந்தரராஜன் நேராக கடை தெருவுக்கு போனார். தன்னை பற்றி யாராவது விசாரிச்சிருக்காங்களான்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கடை பக்கம் போன போது தான் கடை வாசலில் மேனேஜிங் டைரக்டருடைய வண்டி நின்றுக்கிட்டு இருந்தது. தன்னை அவர் பார்த்துடக்கூடாதுன்னு அங்கேருந்து ஒரு சந்தில் அப்படியே ஒதுங்கி நின்றுட்டார் சவுந்தரம். மேனேஜிங் டைரக்டருடைய வண்டி அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இந்த கடையில் போய் விசாரிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே ரொம்ப நேரம் அந்த சந்துக்குள்ளேயே நின்றுக்கிட்டு இருந்தார் சவுந்தரம். ஒரு வழியாக முடிவு பண்ணி சரி போய் தான் பார்ப்போம்னு கடை வாசலுக்கு போன போது படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருந்த அவருடைய இதயம் ஒரு நிமிஷம் அப்படியே நின்று போச்சு. ஏன்னா உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தது அந்த சிஐடி. உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பி துண்டை காணும் துணியை காணணும்னு ஓடி வந்துட்டார் சவுந்தரராஜன். தான் பணம் எடுத்தது வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி 100% இப்போ உண்மையாயிடுச்சு. எப்படியும் நாளைக்கு என்னை கைது பண்ணிடுவாங்க, அதை பார்த்தா தங்கம் எப்படி தாங்கிப்பா? ஏற்கனவே நம்மளை கேவலமாக நினைக்கிற அவளுடைய அக்காக்கள்லாம் இப்போ நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? இந்த அவமானத்தை தாங்கிக்கிறதுக்கு பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தார் சவுந்தரராஜன். அன்னைக்கு ராத்திரி தான் தங்கத்துக்கு ஒரு கடுதாசி எழுதி வச்சுட்டு அவளுக்கு தெரியாமல் எங்காவது ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணார். அன்னைக்கு தான் தங்கத்துக்கிட்டேயும் அவர் மாட்டிக்கிட்டார். அப்படியும் தன்னுடைய கற்பனையை கலந்து தான் விஷயத்தையே சொன்னார். அவருடைய நண்பர் 2000 ரூபாய் கடன் கொடுக்கறதா சொல்லியிருந்ததாகவும் அடுத்த நாள் வந்துடும்னு நம்பி பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துட்டதாகவும் ஆனால் அடுத்த நாள் இந்த பாவி மனுஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டதாகவும் கதை இழந்து விட்டார். அப்படின்னா எடுத்தது தெரியாமல் இப்போ கூட பணத்தை திருப்பி வச்சிடலாமா? அது கஷ்டம் தங்கம், இப்போது ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதனால் என்னங்க, எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது தான், இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறத கேளுங்க. இந்த ஒட்டியானத்தை நாளைக்கு காலையில் கொண்டு போய் வித்துடலாம். அந்த பணத்தை நேராக மேனேஜர்கிட்ட போய் நடந்ததை நடந்தபடி சொல்லி திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சா. சவுந்தரத்துக்கு அதுவும் சரியாக தான் பட்டுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற பேங்க் நெருக்கடியில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வெளியில் சொல்லி பேங்க் மேலே ஒரு கெட்ட பேரை உண்டாக்க மாட்டார் மேனேஜிங் டைரக்டர். பணம் வந்தால் போதும்னு விட்டுடுவார். அதனால் பேசாமல் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுடலான்னு அடுத்த நாளே தங்கம் சொன்ன மாதிரியே மேனேஜிங் டைரக்டர்கிட்ட போய் அந்த பணத்தையும் கொடுத்தாரு. மேனேஜிங் டைரக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்ல வேளை இன்றைக்கே கொண்டு வந்து கொடுத்தீங்க, நாளைக்காக இருந்தால் இட்ஸ் டூ லேட் யூனோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எந்த வழக்கு தொடுக்கிறது இல்லைனும் அவரை மன்னிச்சு விடுறதாகவும் வாக்கு கொடுத்தாரு. இவ்வளவு சுலபமாக அந்த காரியம் முடிஞ்சிரும்னு சவுந்தரமும் எதிர்பார்க்கல. சார், நான் தான் பணத்தை கொடுத்துட்டேன்ல, தயவு செஞ்சு அந்த சிஐடிக்காரனை உடனே போக சொல்லுங்கள் சார். அவர் பார்த்துட்டே இருந்தால் எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. மேனேஜிங் டைரக்டருக்கு ஒன்றுமே புரியல. எந்த சிஐடியை சொல்கிற நீ? அதான் சார், அந்த ஹோட்டல் மாடியில் உட்காந்து என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கானே அந்த சிஐடியை தான் சொல்கிறேன். பலே கெட்டிக்காரையா நீ, சிஐடி போட்டிருக்கிறத கூட கண்டுபிடிச்சிட்டியே. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் அவன் இருப்பான், நாளையிலேருந்து வரமாட்டான். இவ்வளோ பெரிய புத்திசாலி இந்த சின்ன வேலையில் இருக்கக்கூடாது, சீக்கிரமாகவே உனக்கு ப்ரொமோஷன் போட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் மேனேஜிங் டைரக்டர். சவுந்தரம் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக போய் வேலையை பார்த்தாரு. இப்போ அந்த சிஐடிக்காரன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மனசில் இவருக்கு எந்த பாரமும் இல்லை. அன்னைக்கு ராத்திரி தான் ரெண்டு பேரும் ரொம்ப நிம்மதியாக தூங்கினாங்க. அடுத்த நாள் காலையில் அடுத்த வீட்டு ஐயாச்சாமி ஐயர் கையில் பத்திரிக்கையோட அவசர அவசரமாக வந்தார். என்ன மிஸ்டர் சவுந்தரம், கடைசியில் கல்லை தூக்கி போட்டுட்டிங்களே அப்படின்னு கேட்டுட்டே வந்ததை பார்த்ததும் சவுந்தரராஜனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன என்ன கல்லை தூக்கி போட்டாங்க
உங்களுக்கு விஷயமே தெரியாதா? குபேரா பேங்க்கு கோவிந்தா ஆயிடுச்சாமே. உங்கள் மேனேஜிங் டைரக்டர் எல்லாருக்கும் பெரிய நாமத்தை போட்டுட்டு போயிட்டாராமே அப்படின்னு சொல்லி பத்திரிகையை கொடுத்தாரு. அதில் இருந்த செய்தி பின்வருமாறு. குபேரா பேங்க்கில் சில நாளைக்கு முன்பு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும். பேங்கிற்கு நெருக்கடி தீர்ந்து விட்டது என்று எல்லோரும் எண்ணியிருந்த சமயத்தில் திடுக்கிடும்படியான சம்பவங்கள் நேற்று இரவு நடந்திருக்கின்றன. குபேரா பேங்கின் மேனேஜிங் டைரக்டர் நேற்று இரவு எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் கைது செய்யப்பட்டார். பேங்கிலிருந்து அவர் ஏராளமான தொகையை கையாடியிருப்பது தெரிய வந்துள்ளது. சில நாளாகவே ரகசிய போலீசார் அவரை கண்காணித்து வந்தனர். அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் வசம் சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமான சவரன்களும் தங்க நகைகளும் இருந்தன. அவர் தப்பித்து போகும் முன் தக்க சமயத்தில் சிஐடி போலீசார் அவரை கைது செய்தனர் அப்படிங்கிற செய்தியை படித்ததும் சுமார் 1/2 மணி நேரம் சவுந்தரம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துட்டார். யோசிக்க யோசிக்க இப்போ தான் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக புரிஞ்சுது. சிஐடிக்காரன் பேங்க்கில் வந்து காவல் காத்ததெல்லாம் அவருக்காக இல்லை, மேனேஜிங் டைரக்டருக்காகத்தான். அவர் ஒட்டியானம் வாங்கின நகைக்கடையில் தான் மேனேஜிங் டைரக்டரும் சவரன் வாங்கியிருக்காரு. அவர் அங்கே என்ன பண்ணாருன்னு விசாரிக்கத்தான் சிஐடிக்காரர் அன்னைக்கு வந்திருக்காரு. சொல்லப்போனால் தனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, தான் வீண் பயத்தால் இப்படி அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதாக போச்சே அப்படின்னு சவுந்தரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தங்கம், விஷயத்தை கேள்விப்பட்டையா? என் பயமெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லவும் தங்கம் வேற மாதிரி யோசிச்சா. நல்ல வேலைங்க, நேற்றுக்கே அந்த ஒட்டியானத்தை விற்று பணத்தை திருப்பி கொடுத்தீங்க, இல்லைன்னா காலை முழுக்க நம்ம பயந்துக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லவும் சௌந்தரத்துடைய முகமே வாடிப்போச்சு. தங்கம், இதில் இன்னொரு சங்கடமும் இருக்குது. பேங்க்கை மூட போகிறாங்கன்னா எனக்கு வேலை போயிடுச்சே. ச்சே, வேலை தானே போச்சு, போனால் போகட்டும், நீங்கள் எங்கேயும் போகாமல் இருக்கீங்களே, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு தங்கம் சொன்னதும் அவளை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே சௌந்தரம் நிற்கிறதா இந்த கதை முடியுது. இந்த நல்லவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதாங்க. பொய் சொல்லவும் வராது, தப்பு பண்ணவும் தெரியாது. அப்படியே ஒரு நாள் வீராவேசம் வந்து தப்பு பண்ணாலும் அதை மறைக்க தெரியாது. ஆசைப்பட்டோ இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டு கிடைச்ச பொருளை அனுபவிக்க கூட முடியாமல் வாழ்நாள் முழுக்க பயந்துட்டுருக்கிறத விட நம்ம ஆசைப்படுற பொருள் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அது கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை மட்டும் நம்ம சந்தோஷமாக தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். திரு கல்கி அவர்களுடைய சிறுகதைகளில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கும்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் புண்ணியத்தில் அந்த கதையையும் நாம் பதிவிடலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.